செங்கடல் பகுதியில் ஹவுதிகள் செய்து வரக்கூடிய சம்பவங்கள் என்னென்ன, காசா பகுதியில் போலியோவால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குழந்தைகளுடைய நிலைங்கிறது ரொம்ப பாவமாக இருக்குது. அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற செய்தியை தெரிஞ்சுக்க வேண்டியது நம்முடைய கடமை. எரிபொருளுடைய தேவையை எப்படி காசா மக்கள் நிறைவேற்றிக்கிறாங்க, இஸ்ரேல்லையும் காசாவிலையும் இருக்கக்கூடிய கரன்சிக்கு என்ன சுச்சுவேஷன் இப்போ இருக்குது, இப்படி ஏகப்பட்ட தகவல்கள் இந்த வீடியோக்குள்ளே இருக்க போகுது. இது எல்லாத்தையும் தாண்டி வெஸ்ட் பேங்க் ஏரியாவில் இருக்கக்கூடிய சம்பவங்கள் ரொம்ப அதிபயங்கரமாக இருக்குது, அதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எல்லாத்தையும் கடந்து ஐக்கிய நாடுகள் சபை அங்கே உள்ள என்றாகிறதுக்கு எப்படி வந்து இஸ்ரேல் கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்கு, ரோடுகளை சேதப்படுத்தக்கூடிய இஸ்ரேலை பற்றிய வீடியோக்களும் வெளியாக இருக்குது. இது எல்லாத்தையும் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி பணைய கைதியினுடைய விடுதலை, அவர் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டி, அதில் அடங்கி இருக்கக்கூடிய ரகசியங்கள், இதையும் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். சூனியன் அப்படிங்கிற ஒரு கப்பல், ரொம்ப அழகான கப்பல் தான். அது இப்போ அழகற்ற நிலையில, சேதப்படுத்தப்பட்ட நிலையில இருக்கு. காரணம் யாருன்னா, செங்கடலுடைய ராஜாவாக தன்னை அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஹவுதி என்ற பழங்குடிகள், அன்சுருல்லா அப்படிங்கிற அந்த குழு, தொடர்ச்சியாக கடந்த 10 மாதங்களாக பாலஸ்தீனத்தினுடைய விடுதலை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படிங்கிறத செங்கடலை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு உலகின் பல்வேறு நாடுகளுக்கு ஆட்டம் காட்டக்கூடிய அசாத்தியமான வீரர்களாக அறியப்படக்கூடியவர்கள் தான் இந்த ஹவுதிகள். ஸோ ஹவுதிகள் வந்து இந்த சூனியன் அப்படிங்கிற கப்பலை தொடர்ச்சியாக அட்டாக் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய கப்பல்களுடைய வீடியோவையும் எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அதில் 150,000 டன் கச்சா எண்ணெய் வந்து சேதமாயிருக்கு அப்படிங்கிறாங்க. இது எல்லாமே கடலுக்குள்ளே போணுச்சு அப்படின்னா செங்கடல் ஏரியாவுக்கு பாதிப்பு ஏற்படும் சொல்லி ஐநாவினுடைய பணிக்குழு ஈரான்கிட்ட தூது அனுப்புகிறாங்க. ஈரான் வந்து மிக முக்கியமாக ஹவுதிகள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இதை சால்வ் பண்ணி கொடுங்க, அங்கே இருக்கக்கூடிய கச்சா எண்ணெய்களை சுத்தம் பண்ணுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கன்னு கேட்குறாங்க. இதன் அடிப்படையில் ஹவுதிகள் வந்து ஓகே, நீங்கள் ஐநா பணிக்குழுவை அனுப்புங்க அப்படின்னு சொன்னதாகவும், செங்கடல் ஏரியாவில் அந்த கப்பலை மீட்பதற்காக வரக்கூடிய கப்பல்கள் மீது நாங்கள் அந்த தாக்குதலை நடத்த மாட்டோம் அப்படின்னு சொன்னதாகவும் செய்தி நேற்று வெளியானது. இப்போ திடுதுப்புன்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹவுதி வந்து பெல்ட் அடிச்சிட்டாங்க. அது எப்படின்னா, நாங்கள் இந்த எந்த கப்பலாக இருந்தாலும் வருவதற்கு அனுமதிக்க மாட்டோம், ஈரானுடைய தூதுவை நாங்கள் ஏற்கப் போவது இல்லை, ஸோ அந்த கப்பல் மூலமா வரக்கூடிய பாதிப்பு இயற்கையை கெடுத்துச்சு அப்படின்னா அதை பற்றி நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிற ஸ்டேட்மெண்ட் சொன்னதான் இப்போது ரிப்போர்ட் வெளியாகிருக்கு. இது ரொம்ப அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட் தான். ஹவுதிகளுடைய இந்த முடிவு சரியானது அல்ல அப்படிங்கிறத சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. ஹிப்புட்ஸ் நிரிம், இந்த ஏரியாவுக்கு எல்லோரும் ஓடி வாங்க, திரும்பிடுங்க அப்படின்னு இஸ்ரேல் மக்களை பார்த்து இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் வீரர்கள் சொல்கிறாங்க. எதுக்காக இந்த வார்த்தையை அவங்க சொல்லணும் அப்படிங்கிற கேள்வி. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இஸ்ரேல் பிணை கைதி ஒருத்தர் விடுதலை செய்யப்பட்டார்ல ஹமாஸால, அதை வந்து இஸ்ரேல்காரங்க ரொம்ப அப்படியே ஃபேவராக கொண்டாடினாங்கல்ல, அந்த நிகழ்வை பார்த்த உடனே ஹோஸ்டேஜை மீட்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத மறுபடியும் ஒரு தடவை நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க இஸ்ரேல்காரங்க. அதனால் காசா இஸ்ரேல் இந்த எல்லை பகுதியில் அந்த வேலியை போட்டு அமைச்சிருப்பாங்க. அந்த வேலியோரத்தில் அப்படியே ஓடுறாங்க இஸ்ரேல் மக்கள், எங்களுக்கு நியாயம் வேணும், எங்களுடைய உறவினர்களை மீட்டு தரணும்னு சொல்லிட்டு காசா ஏரியாவுக்குள்ளேயே அவங்க ஓடக்கூடிய காட்சிகளை படம் பிடிக்கிறாங்க. இந்த காட்சி வெளியான உடனே ஐடிஎஃப் வீரர்கள் சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் உள்ளுக்குள்ளே போகாதீங்க, பாதுகாப்பான ஏரியாவுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேரணி இன்றைக்கி பேசு பொருளாக மாறியிருக்கு. நெதன்யாகுவினுடைய வீடு முற்றுகை, இஸ்ரேலுடைய பாராளுமன்ற முற்றுகை, இதெல்லாத்தையும் கடந்து இஸ்ரேலில் இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்கள் வீடுகளையும் முற்றுகையிட்டாங்க. இந்த பணைய கைதிகளுடைய உறவினர்கள் சாலையோரத்துலையும் போராட்டம் பண்ணாங்க. யூதர்களில் நிறையா பேர் இந்த போரை வந்து வேண்டாம், சீஸ் ஃபயர் கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. இது எதையுமே புறந்தள்ளிட்டு நெதன்யாகு தனிப்பட்ட முறையில் அமெரிக்காவிடமிருந்து ஆயுதங்கள் வாங்கி போரை நடத்தி கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறது நாடறிந்த விடயம்தான். இப்போது பணைய கைதிகள் விடுதலை பற்றி மறுபடியும் பேச்சுக்கள் துளிர்விட்டு கொண்டிருக்கிறது, அது போராட்டங்களாக வெடிக்க ஆரம்பித்திருக்கிறது. WHO என்ன பண்ணுறாங்கன்னா, இஸ்ரேல்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. காசாவில் போலியோ அட்டாக் ஆகிக்கிட்டு இருக்கு, 25 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு குழந்தைக்கு போலியோ உறுதி செய்யப்பட்டிருக்கு, அங்கே இருக்கக்கூடிய இந்த ரெட் கிராஸ் சொசைட்டி மூலமா எங்களுக்கு தகவல் கிடச்சிருக்கு, நாங்கள் உடனடியாக காசாவுக்கு போயாகணும், உலகம் முழுவதும் மறுபடியும் போலியோ அப்படிங்கிற வார்த்தை பேசு பொருளாக மாறிடும், இதை இஸ்ரேல் அங்கீகரிக்கக்கூடாது, எங்களுக்கு வழிவிடுங்க, 3 நாள் போர் நிறுத்தத்துக்கான வாய்ப்பை தாருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
உடனே இஸ்ரேல் என்ன செய்யுது அப்படின்னா, இந்த விஷயத்தை ஒரு 15 நாட்கள் அப்படியே பெண்டிங்கில் போடுது அந்த ஃபைலை. ஸோ பிளிங்கன்லாம் வந்துட்டு போனதற்கு பிறகு வந்து அந்த ஃபைலை மறுபடியும் தூசி தட்டி சரி வாங்க அப்படின்னு இப்போ அழைப்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது ரொம்ப காலதாமதமாக எடுக்கப்பட்ட முடிவு அப்படிங்கிறாங்க WHO. இப்போது அங்கே காசாவில் ஏகப்பட்ட போலியோ அட்டாக் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னும், குழந்தைகள் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் ஏகப்பட்ட பேர் போலியோவால் துடித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு பிறகு மறுபடியும் காசா ஏரியாவில் போலியோ பாதிப்புங்கிறது உருவாயிருக்குங்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு WHO அதிர்ச்சி தெரிவிக்குது. இது மட்டும் கிடையாது, UN ஃபுட் சேஃப்டி அவங்களுடைய கார் இருக்குல்ல, அந்த ஏஜென்சிக்கான கார் இருக்குல்ல, அது போய்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அந்த கார் மீது அட்டாக் நடத்தியிருக்காங்க இஸ்ரேல். உணவுப் பொருட்களை கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறது தான் இஸ்ரேலுடைய நல்ல நோக்கம். ஏன்னா காசா மக்கள் சாப்பிட்ருவாங்கல்ல, தண்ணி கிடச்சிரும்ல, அப்போ உயிர் வாழ்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருமே, அது எப்படி சரியாக வரும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இஸ்ரேலுடைய நல்ல உள்ளம் படைத்த அந்த மிருகங்கள் இப்போது இந்த வேலையை செய்கிறாங்க. ஸோ மிருககுணம் படைத்த மனிதர்கள் அங்கே வாழ்கிறாங்க அப்படிங்கிறது உலகுக்கு தெரியுது. ஆனால் அந்த நபர்களை வேட்டையாடுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தாமல் இருக்கிறது ஏன்னு தான் தெரியல. இது மட்டும் கிடையாது, போலியோ அட்டாக் ஆயிடுச்சு அப்படிங்கிற செய்தி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஐக்கிய நாடுகள் சபைக்கு அனுமதியும் கொடுத்துருக்காங்க இஸ்ரேல். ஆனால் அந்த இடத்துக்கு போக முடியாத அளவுக்கு ரோடு இருக்குல்ல, அதை பூரம் தனது புல்டோசர் இருக்குல்ல, அதை வச்சு ரோடை பூரம் பேத்தெடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது என்னாகும், ரோடு பிளாக் ஆகிடும். எந்த பக்கம் போகிறது? காசாவை சுற்றி இருக்கக்கூடிய பாதைகள் எல்லாத்துலேயும் முள்வேலி அமைக்கப்பட்டிருக்கு, பாதைகள் இருக்குது, அந்த பாதைகளில் முழுவதுமாக அடைக்கப்பட்டிருக்கு இல்லாட்டி அழிக்கப்பட்டிருக்கு. அப்போ எப்படி வந்து உள்ளுக்குள்ளே போக முடியும், ஒரு குறிப்பிட்ட தூரம் நடக்க முடியும்? காசாவிலிருந்து எவ்வளவு தூரத்துக்கு UNRWA ஊழியர்கள் நடப்பாங்க? இப்படி அவங்களுக்கு சிரமத்தை கொடுத்து அந்த போலியோ அட்டாக் ஆகக்கூடிய விகிதத்தை அதிகப்படுத்துகிறாங்க இஸ்ரேலைச் சேர்ந்த அநீதியாளர்கள். ஃபர்கான் அல்காடி, இந்த நபரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்போ தான் 52 வயதாகுது, 10 குழந்தைகளுக்கு மேலே பெற்றெடுத்து இப்போது ஹமாஸுக்கிட்ட அவங்க டைரக்டாக ஹோஸ்டேஜாக போயிருந்தாங்க. அப்போது அந்த இடத்துல ஏற்பட்ட சூழ்நிலை என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி இஸ்ரேல் பத்திரிகையாளர்கள்ட்ட அவங்க பேட்டி கொடுக்குறாங்க. N12 அப்படிங்கிற சேனல் வெளியிட்டிருக்கக்கூடிய ரிப்போர்ட்டின் அடிப்படையில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பேட்டி என்ன அப்படின்னா, என்னைய கண்களை மூடி வச்சுருந்தாங்க, இரவு பகல் எது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, நைட் அண்ட் டே வந்து எங்களுக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடு கொஞ்சம் சாப்பாடு தான் கொடுப்பாங்க, ஒரே ஒரு பிரெட்டு கொடுப்பாங்க, இப்போ உங்களுக்கு சத்தம் கேட்குதான்னு தெரில, நம்ம ஊர்களெல்லாம் வந்து இடியப்பம் வைப்பாங்க, அந்த மாதிரியான வாய்ப்பு கூட அங்கே கிடைக்கல. ஸோ அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு கதறி அழுதுருக்காரு. எங்களை வந்து இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் நெதன்யாகு மீட்பார் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருந்தது, அதனால் அதன்படியே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் கொடுக்கக்கூடிய பேட்டி ரொம்ப உண்மையிலேயே நல்லா இருந்தது. டைர் அல் பாலா, இந்த இடம் காசாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி. இப்போ இந்த இடத்துல நிலைமை கொஞ்சம் சீராக இருக்குங்கிறாங்க. மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுப்பதற்கான வாய்ப்பு அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்குங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அங்கேருந்து கிடைக்கக்கூடிய அல்ஜசீராவினுடைய ரிப்போர்ட் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது அங்கேருந்து கொடுக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் தகவலை தான் நான் சொல்கிறேன். அங்கே ஷேகல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கரன்சி, அந்த கரன்சி பயங்கர தட்டுப்பாடாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ரூபாய் நோட்டுகள்லாம் கிழிஞ்சு போய் கிடக்கு, அதை கிழிந்து போனதை ஒட்டி வணிகம் செஞ்சுக்கிறாங்க. அங்கே குறைந்தபட்சம் வந்து ஒரு மாங்காய் வேணும்னாலும் சரி, தயிர் வேணும்னாலும் சரி, பிரெட்டு வேணும்னாலும் சரி, அதிக அளவிலான காசு கொடுத்து தான் பொருட்களை வாங்க வேண்டியது இருக்குது. எப்படியோ பொருட்கள் வந்து UN-ட்டிருந்து வந்துருச்சு, ஆனால் அந்த பொருட்களை அதிகமாக பெற்றவர்கள் அதை வியாபாரமாக செய்ய தொடங்கிட்டாங்க. தனக்கு தேவையான ரூபாயை வாங்கி சேகரிக்கிறதுக்கான வேலையே செய்கிறாங்க. ஸோ பண்டமாற்று முறை அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் தாண்டி இப்போது பண்டங்களை அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய சூழல் இருக்குது. ஏடிஎம்கள் எல்லாமே உடைக்கப்பட்டிருக்கு. பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவியாக அவங்களுடைய சொந்தக்காரங்க வெளிநாட்டில் இருந்து இவங்களுக்கு பணம் அனுப்பினா கூட அந்த பணத்தை எடுக்கிறதுக்கான ஏடிஎம்கள் பேங்க்குகள் எதுவுமே காசா பகுதியில் கிடையாது. ஏன்னா எல்லாத்தையுமே தான் அடிச்சு உடச்சிட்டாங்க. அப்போது பணம் இருந்தும் அதை எடுக்க முடியாத ஒரு நிலை காசாவில் இருக்குது. இதற்காக அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா, ஐக்கிய நாடுகள் சபை இங்கே குறைந்தபட்சம் ஏடிஎம்களை உருவாக்க வேண்டும், அது பாதுகாப்பான பகுதியாக அறிவிக்க வேண்டும், அறிவிக்கப்பட்ட பகுதியில் தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படிங்கிற கோரிக்கையை வைக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது.
போருக்கு நடுவில் ஏடிஎம் முக்கியமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது தான். தண்ணியும் சாப்பாடும் வேணும் அப்படின்னா இருக்கிறத பகிர்ந்துன்றது ஒரு கதை, காசு இருக்குது நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறது வேறு கதை. ஸோ இவங்க ரெண்டாவது கேட்டகரியை இப்போது வந்து கேட்டிருக்காங்க, அது ஐக்கிய நாடுகள் சபைக்கு கோரிக்கையாகவும் முன் வச்சுருக்காங்க. ஏமனில் கடுமையான வெள்ளம் ஏற்பட்டிருக்கு, சூடான்லேயும் வெள்ளம் ஏற்பட்டதை நம்ம பார்த்துருந்தோம், நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பங்களாதேஷ்லேயும் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டது, இதெல்லாமே நம்ம செய்திகளாக கொடுத்துருந்தோம் வேர்ல்டு நியூஸில். ஆனால் அதை யாரும் பார்க்குறதில்ல, இஸ்ரேல் பாலஸ்தீனம் செய்தினா மட்டும் வந்து பார்க்குறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம்தான், அதுக்காக நான் வருத்தப்படலை. எதற்கு தேவை இருக்கிறதோ அதை நோக்கி நம்முடைய தேடுதல் இருக்குது, அந்த தேடுதலை நோக்கி நீங்கள் வரும்போது தேவையானதை கொடுக்க வேண்டியது அஸ் எ யூடியூபராக நம்முடைய கடமை, அதை நம்ம கண்டிப்பாக செய்வோம். ஆனால் நான் உங்களுக்கானவன் மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கானவன், எல்லாருக்குமான நண்பன் தான் நம்ம சேகு வேற மாதிரி, சரியா, ஒட்டுமொத்த உலகத்திற்குமான நண்பன் தான் நம்ம. அதனால் எல்லாருக்காகவுமே கண்ணீர் சிந்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், காண்பதற்கு நீங்கள் ரெடி அப்படின்னா நாங்கள் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடி. அதே நேரத்தில் இப்போ ஏமனில் ஃப்ளட்டுக்கு நடுவில் மக்கள் வந்து அதை மீட்கிறதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் கூட பாலஸ்தீன மக்களுக்காக அந்த ரெட்சி ஏரியாவில் தொடர்ச்சியாக போர் பண்ணி ஷிப்புகள் எல்லாத்தையும் முடக்கி வைக்கக்கூடிய வேலையையும், மேற்குலக நாடுகளுக்கும் சைனா உள்ளிட்ட நாடுகளுக்கும் அந்த வணிகத்தை டோட்டலாக கட் பண்ணுறதுக்கான வேலையையும் ஹவுதிகள் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஃப்ளட்டுக்கு நடுவில். அதான் ரொம்ப முக்கியம். வெஸ்ட் பேங்க் ஏரியாவில் அதிபயங்கரமான தாக்குதலை இஸ்ரேலுடைய செட்டலர்ஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த எல்லை அப்படிங்கிறது எது வரைக்கும் நீண்டு போகுது அப்படின்னா, ஜெனின் ஏரியாவை தாண்டி மேற்கு கரை இருக்குல்ல, மேற்கு கரையை ஒட்டி இருக்கக்கூடிய ஜோர்டான் பள்ளத்தாக்கு வரைக்கும் போகுது. ஸோ ஜோர்டான் பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய நிலங்களையும் ஆக்குப்பை பண்ணுறதுக்கான வேலையை செய்கிறாங்க. வெஸ்ட் பேங்கினுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமானது. 2002 ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரைன்னு தான் சொல்லுவாங்க. யாரால? இஸ்ரேலால் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதி அப்படிம்பாங்க. அந்த பகுதியில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நிலங்களையும் கைப்பற்ற துடித்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய செட்டிலர்ஸ். துப்பாக்கி ஏந்திய கயவர்கள் செய்யக்கூடிய சேட்டையை தட்டி கேட்பார் உலகத்தில் யாருமில்லை. அந்த வேலையை செய்யக்கூடிய கொடூரர்களை என்ன செய்வது என்றே உலக நாடுகளுக்கு தெரியாத ஒரு நிலை இருக்குது. ஸோ இப்போது இந்த வடக்கு பகுதியில் அவங்களுடைய தாக்குதல் ரொம்ப தீவிரமாக இருக்குங்கிறாங்க, மேற்கு பகுதியிலையும் அவங்களுடைய அட்டாக் அதிகரிச்சுக்கிட்டே போகுதுங்கிறாங்க. ஒரு பெரிய பீரங்கிகள் தாங்கிய அணிவகுப்பு அப்படிங்கிறது வெஸ்ட் பேங்க் ஏரியாவில் இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அடுத்த கட்டமாக அவங்களுடைய அந்த நகர்வுங்கிறது ஜோர்டானுடைய எல்லை வரைக்கும் போகும் அப்படிங்கிறாங்க. பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடியவங்க எரிபொருள் தேவைக்காக என்ன தெரியுமா செய்கிறாங்க? இப்போ வீடுகளில் அடுப்பு வெறியணும் அப்படின்னா என்ன தேவை? ஸோ எண்ணெய் வந்து உலகத்துக்கு பல்வேறு நாடுகளுக்கு கொடுக்கறதே அவங்க தான். ஆனால் அவங்களுடைய வீடுகளுக்கு தேவையான எண்ணெய் இருக்குல்ல, அதை எப்படி உற்பத்தி பண்ணுறாங்கன்னா, சாதாரண மக்கள் அங்கே இருக்கக்கூடிய புஜபல பலாக்கிரசாலிகளான நபர்கள் வந்து இன்னும் சில பேர் இருக்காங்க, அவங்களுடைய உதவியோடு ஒரு பெரிய டேங்கு ஒன்று ரெடி பண்ணுறாங்க. இந்த டேங்குக்குள்ளே பிளாஸ்டிக் குப்பைகள் இருக்குல்ல, அந்த குப்பைகள் எல்லாத்தையும் கொண்டு போய் கொட்டுறாங்க. கொட்டி அதுக்கு அடியில் வந்து நெருப்பை பற்ற வச்சிடுறாங்க. நெருப்பை பற்ற வச்ச உடனே அந்த பிளாஸ்டிக் அப்படியே உருகுது, அதிக அளவில் வெப்பமாகுது. வெப்பமான பிளாஸ்டிக்கை இன்னொரு பைப்பு வழியாக கடத்துகிறாங்க. அந்த பைப்புக்குள்ளே ஒரு கண்டென்சர் வச்சுருக்காங்க. அந்த கண்டென்சர் அந்த வெப்பமான அந்த திரவ எண்ணெயை கொதிக்க வச்சு நல்லா நொதிப்படுத்தி அதை அழகாக தேவையான கச்சா எண்ணெயாக மாற்றி கொடுக்குது. அந்த கச்சா எண்ணெயை வேறு விதத்தில் வச்சு வடிகட்டி அதை தேவையான எண்ணெயாக பிரித்து எடுத்துக்கிறாங்க. இப்படி காசா மக்கள் தங்களுக்கு தேவையான எரிபொருள் தேவையை பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போதைக்கு. ஆனால் இது எவ்வளவு காலத்துக்கு அவங்களால முடியும் அப்படிங்கிறது தெரியலை. யூரோப்பியன் யூனியன் இவங்களுடைய இந்த பொலிட்டிக்கல் சீஃப், ஃபாரின் மினிஸ்ட்ரிக்கான அட்வைசர் ஜோசப் பொரெல், அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இஸ்ரேல் செய்யக்கூடிய அட்டகாசங்களை ஐக்கிய நாடுகள் சபை கண்டிக்க வேண்டும். அதே நேரத்தில் இஸ்ரேலிய அமைச்சர்கள் தொடர்ச்சியாக வாக்குவாதத்தில் ஈடுபடுவதும், அல்-அக்ஸா மசூதி மீது அவர்கள் அதை பற்றிய தேவையற்ற விமர்சனங்களை முன்வைப்பதும் தவறானது. அவர்களுக்கு கடிவாளம் போடவில்லை என்றால் இஸ்ரேல் மீது பொருளாதார தடை விதிப்பதை தவிர வேறு வழி இல்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். இவர் பேசியிருக்கக்கூடிய பேச்சு காசா, இஸ்ரேல், வெனிசுலா வரைக்கும் எதிரொலிச்சிருக்கு. ஏன்னா வெனிசுலாலையும் இதே மாதிரியான அரசியல் பஞ்சாயத்துகள் இருக்குது. ஸோ யூரோப்பியன் யூனியனுடைய மிக முக்கியமான நபர் பேசியிருக்கக்கூடிய பேச்சு யூஎன்எஸ்சி மீட்டிங்கில், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செக்யூரிட்டி கவுன்சில் மீட்டிங்கில் எதிரொலிக்கும் அப்படிங்கிறத நம்பலாம். அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்க வருகிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.